நாம் பார்க்க போகும் தலைப்பு தாந்திரிக பரிகாரம் என்னவென்றால், இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து இருக்கிறது எதிரி தொல்லை. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, நம்ம கூடையே இருந்து நண்பர்கள் போல இருந்து நமக்கே துன்பம் கொடுத்து, அதே போல் சொந்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன ஆகிடுறோம் அப்படின்னா, நம்ம அகப்பட்டுடுறோம். அகப்பட்டுறோன்னா நமக்கு ஸ்ரீதாந்திரிக்க எங்கள் நிறுவனத்துக்கு வரக்கூடிய முக்காவாசி பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கள் கூடையே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரியுது, பட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எளிமையான இந்த இதோட சேர்த்து உங்கள் ஜாதகத்தையும் கணித்து நீங்கள் செய்யும் போது இந்த பலன் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். இதோட வந்து ஒரு பஞ்சமுக ருத்ராட்சம் வாங்கிக்கங்க. அதை வந்து உண்மையான ருத்ராட்சமாக இருக்கணும். அது வந்து ருத்ராட்சத்தை வாங்கி ரொம்ப பெரிய பெரிய ருத்ராட்சங்கள் போடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ருத்ராட்சங்கள் அணியக்கூடாது. 3 mm to 4 mm ருத்ராட்சம் கிடைக்கும், ஒரிஜினலான்னு பாருங்கள். ஒரிஜினலில் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வருங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரிஜினல் வாங்கிக்கோங்க, டெஸ்டட் ருத்ராட்சமாக வாங்கிக்கோங்க. அதே போல் 32 ருத்ராட்சங்கள் வாங்கணும். இந்த 32 ருத்ராட்சங்கள் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த 32 ருத்ராட்சங்களை வந்து வெள்ளியில் கட்டிக்கோங்க. வெள்ளியில் கட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து 32 நாள் பூஜை பண்ணணும். 32 நாள் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ருத்ராட்சத்தை வச்சு டெய்லி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பாலில் அதை வந்து டிப் பண்ணி எடுக்கணும். இது 32 நாள் கண்டிப்பாக செய்யணும் அன்பர்களே. அந்த வந்து நீங்கள் டிப் பண்ணிவிட்டு, அதாவது முழுக வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு தண்ணியினால் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சத்தை கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அதுக்கு நான் எளிமையான மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் வக்ரத்துண்டாய ஹோம் ஸ்வாஹா. இது வந்து பல தடைகளை உடைக்குங்க, லக்கு கொடுக்கும் இந்த மந்திரம். வக்ரத்துண்டாய கணபதின்னு அதர்வண வேதத்தில் 64 கணபதியில் இவர் ரொம்ப மிக முக்கியமான கணபதி. ஒரு ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து காப்பாற்றுறது, ஒரு தடைகள்லேருந்து காப்பாற்றுறது, ஒரு மாபெரும் லக்கு கொடுக்கக்கூடிய கணபதி தான் வக்ரத்துண்டாய கணபதி. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த கணபதியை மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு, இதை நீங்கள் என்ன சொல்லணும்னா 32 முறை சொல்லணும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை, குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஒருவேளை உங்கள் குலதெய்வம் ஐயனாராக இருந்தால் உங்களுக்கு உங்கள் முறைப்படி ஐயனாரை மனசுக்குள்ளே ஒரு 32 தடவை நினச்சிக்க வேண்டியது. அப்படி இல்லை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுன்னா உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரீகா பராக் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்க வேண்டியது. இதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு 32 தடவை மனசுக்குள்ளே சொல்லணும். நான் சொல்லக்கூடிய அதர்வண வேத மந்திரங்கள், பீஜ அக்ஷர மந்திரங்களை நீங்கள் மனசுக்குள்ளே தான் சொல்லணுமே குழிஞ்சு, உதடு கூட அசையக்கூடாது. மனசுக்குள்ளே கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ அமர்ந்து வெறும் தரையில் உட்காராமல் மஞ்சப்பட்டு கீழே விரிச்சோ, இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பளி விரிச்சோ, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இது பண்ணும்போதும் குளிச்சுட்டு தான் செய்யணும், குளிக்காமல் செய்யக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சுட்டு தூபதீபங்கள், தூபதீபங்கள்னால் அந்த விளக்குகள் ஏற்றுறது, இப்போது சாம்பிராணி போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் இதை பண்ணுறீங்க. இதை பண்ணிவிட்டு விநாயகர் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுண்டு, இதுக்கப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது மகாகாளியை நினைக்கணும். ஓ மகாகாளி தேவியே நம, ஓ மகாகாளி தேவியே நம அப்படின்னு மகாகாளியை நினச்சிக்கணும். மகாகாளியை நினச்சிட்டு இதை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு, இதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எதிரியை வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், ஆனால் அவங்களோட மனசை அந்த காளி மாற்றிடுவா. அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும், நம்ம கெட்டது யாருக்குமே நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது. அப்படிங்கும் போது நீங்கள் இதை பண்ணிவிட்டு இந்த மந்திரங்களை சொல்லணும். அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மந்திரம்ங்க. அப்படிங்கும் போது இதை நீங்கள் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு காளியை கூப்பிட்டுட்டு ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும்போது அந்த எதிரியாக உங்களுக்கு கெட்டதை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மனசே மாறிடும் ஒரு ஸ்டேஜில். அப்போ உங்களுக்கு பின்னாடி வந்து தப்பு செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு அவங்களால பண்ணவே முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். இதை நீங்கள் ஒரு 32 தடவை செய்யணும். இந்த 32 நாள் பூஜை கழிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த மணிமாலையை எடுத்து அந்த 32 இது இருக்கிற அந்த ருத்ராட்சங்கள் இருக்கக்கூடிய 3 mm to 4 mm ருத்ராட்சமாக இருக்கணும். உடஞ்சிருக்கக்கூடாது. ருத்ராட்சத்தில் ஓட்டை இருந்தால் தயவு செஞ்சு மாட்டாதீங்க, இல்லை எங்கள் தாத்தா போட்டது அதெல்லாம் எது இருந்தாலும் இதில் கிடையாது. இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கூட நேபாளிலேருந்தோ எங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணும். 3 mm இருந்தால் 3 mm வச்சுக்கோங்க, 4 mm இருந்தால் 4 mm இருக்கட்டும். ஒரே சைஸில் எடுத்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச இடையில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிரிகளிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் எப்பயுமே நீங்கள் எதிரிகளை நீங்கள் மனசில் நினைக்கும் போது, அதாவது உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உண்மையான விபூதி, அதாவது கடையில் இருக்கிற விஷயங்கள் இல்லைங்க, பசுஞ்சாணி எரித்து அதில் பண்ணக்கூடிய பஸ்பம், அதாவது திருநீரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டதிக்கு மூலையில் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை வச்சுக்கோங்க. இது வந்து அகத்தியர் அருள்ன மந்திரம் அன்பர்களே. ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே, இதுதான் இதோட தத்துவம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அஷ்டதிக்கில் அதாவது ஒவ்வொரு திக்கு இருக்குங்க, அந்த திக்கில் போய் நின்றுட்டு, அதாவது நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு திக்கு இருக்குது ஈசானிய மூலை, இந்த இடத்துல நீங்கள் நடந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்து, இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா நீங்கள் தனி வீட்டில் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வந்து எப்பயுமே ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு தெரியுது யாரோ பர்பஸாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்பயுமே அந்த பஸ்பத்தை கையில் வச்சுக்கோங்க. வச்சுன்னு நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ஏதோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் மனசுக்குள்ளே இன்ஸ்டிங்க்னா உள்ளுணர்வு படுதுன்னா, அதை நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு உங்களுடைய கட்டை விரலும் அதே போல் உங்களுடைய மோதிர விரலையும் எடுத்து அந்த விபூதியாக இருக்கக்கூடிய அந்த பஸ்பத்தை எடுத்து தென் திசை நோக்கி மறுபடியும் அந்த மந்திரத்தை மனசில் நினச்சி ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ட்டு ஊதிடுங்க. ஊதும்போது என்ன ஆகும்னா, அது எப்பேற்பட்ட விஷயங்களாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உங்கள் மேலே இருந்திருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து உங்களை விலக்கி கொடுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயங்கள் தாந்திரிக விஷயங்கள் பண்ணும்போது இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஜோதிட ரீதியான உங்கள் ஜாதகத்தை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கணும்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எங்களால் நல்லபடியான தகவல்கள் தர முடியும். இதே போல் இன்னொரு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாளைக்கு செல்வ செழிப்பை பற்றி, நிரந்தரமான செல்வ செழிப்பை பற்றி நம்ம வந்து நம்ம சொல்கிறதுக்கு நாளைக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.